ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடலுக்கு செல்ல டோக்கன்கள் வழங்கப்படாததை கண்டித்து மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல டோக்கன் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டன. இதன் காரணமாக 7 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர். வழக்கம் போல் நாங்கள் மீன்பிடி அனுமதிச்சுட்டு வாங்க வரும்போது 400க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து நீங்க தடை செய்யப்பட்ட ரெட்டை முடியை பயன்படுத்தியிருக்கீங்க, ராமேஸ்வரத்தில் சுருக்குமுடியை பயன்படுத்துறாங்க, அதனால உங்களுக்குலாம் வந்து நாங்கள் டோக்கன் தரமாட்டோம், உங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டுருக்கோம்னு சொல்லி இங்கே உள்ள மீன்வளத்துறை அதிகாரி வந்து தன்னிச்சையாக முடிவு எடுத்திருக்காரு. எங்க படகுகளை எந்த படகுமே ஆய்வு செய்யாத அளவுக்கு அவராக வந்து தடை செய்யப்பட்ட வல்லையை பயன்படுத்தினதா இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காரு. இது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடைபெற்ற சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரிடையே வாக்குவாதம் மற்றும் மோதல் ஏற்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்நாள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருதரப்பினரும் நாற்காலிகளை வீசி எறிந்து மோதலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தலையிட்டு இருதரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்தனர். எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.